அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு, அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கான வினா விடைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் இருக்கும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வினாத்தாளில் தமிழில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், இது வந்து கூற்று கேள்வி. கூற்று இங்கே இருந்த கேள்வி பார்த்திங்கன்னா, உற்று நோக்கி கவனிக்கணும். இந்த கொடுத்துருக்கிற ஒரு வார்த்தையுமே ஃபஸ்ட்டு கூற்று என்னென்னு பார்க்கலாம். செயலுள் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திருந்து அளப்பெடுப்பது சொல்லிசை அளப்படையாகும். இதில் இரண்டாவது கூற்று என்னென்னு பார்க்கலாம். செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக மாறி அளப்பெடுப்பது இசைநிலை அளப்படையாகும். இந்த கூற்றில் பார்த்தீங்கன்னா, செயலின் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக மாறி அளப்பெடுப்பது இசைநிலை அளப்படையாகவும் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து தப்பு, ரெண்டாவது தப்பு. அப்போ முதல் உள்ளது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சரி. செயலின் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திறந்து அளப்பெடுப்பது சொல்லிசை அளப்படை, இது வந்து கரெக்டு. இதற்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. இதற்கான ஆன்சர் கேட்டிங்கன்னா பி, கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருத்துக பொருத்துகளை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வல்லினம் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து ஒன்றாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஇஉ. இது வந்து பேசிக்கான ஒரு எழுத்துக்கள் தான், இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். மெல்லினம் பார்த்தீங்கன்னா இரு இல்லு இவ்வு இல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இடையினம் பார்த்தீங்கன்னா இக்கு இஞ்சி இத்து எம்மு இன்னுன்னு கொடுத்துருக்காங்க. சுற்றெழுத்து பார்த்தீங்கன்னா இக்கு இஞ்சி இட்டு இன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வல்லினம், மெல்லினம், இடையினம், சுற்றெழுத்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பொருத்தணும். இதற்கான விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவதுக்கு ஏ தான் கரெக்டு. இதில் நம்ம எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, நாலுக்கு ஒன்று, வல்லினம்னா இக்கு இஞ்சி எட்டு இன்னு இப்பு இருன்னு வரும். மெல்லினத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது, இக்கு இஞ்சி இன்னு இந்து இப்பு இன்னு வரும். சரிங்களா, இடையினம் பார்த்தீங்கன்னா மூணு. சரிங்களா, மூணு, இது வந்து இரு எள்ளு எவ்வு அப்படின்னு வருதா. நான்காவது பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள்னா ஆஇஉ, அதாவது இதுதான் நான்காவது. சரிங்களா, இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதை வந்து கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மார்க் இதுக்கு கிடைக்கும். சரிங்களா, அடுத்து மூன்றாவது கொஸ்டின், உயிர்மை எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றுகின்றன, அதாவது உயிர்மை எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்காக கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். உயிரெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால், உயிர்மை எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால், மெய்யெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால், உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால், இதில் எது ஆன்சர் அப்படின்னு மூணாவது கேட்டிங்கன்னா, இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து பி தான் ஆன்சர். சரிங்களா, இதுக்கு வந்து பி தான் ஆன்சர். நான்காவது கொஸ்டின், வல்லின மெய்களுக்கு இணை எழுத்துக்களாக வருபவை டேஷ், அதாவது வல்லின எழுத்துக்களுக்கு வல்லின மெய்களுக்கு இணை எழுத்துக்களாக வருபவை டேஷ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மெல்லின மெய்கள், மெல்லின மெய்கள் தான் இதுக்கான சரியான விடை. சரிங்களா, ஐந்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சொல்லின் முதநிலை என்பது எது, சொல்லின் முதநிலை என்பது எது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு டி, பகுதி. சொல்லின் முதநிலை என்பது பகுதி, இதுக்கு இது ஆன்சர். ஆறாவது கொஸ்டின், பகாபத சொல்லை கண்டறிக, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, படித்தான் தேடி மலை வளர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பகாபத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து சி, இதுக்கு வந்து மலை, அதுதான் பகாபத சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, மலை. இது வந்து மேக்ஸிமம் தமிழில் நீங்கள் வந்து இலக்கண குறிப்பு நல்லா படித்து வச்சுருந்தீங்கன்னா இது நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏழாவதும் இது ஒரு கூற்று கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இது வந்து முதல் கூற்று என்னென்னு பார்க்கலாம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். இரண்டாவது கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் உரி சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏழாவதுக்கு எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று சரி, ஃபஸ்ட்டு உள்ளது சரி. பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறேன்னா, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், பெயர் வந்து ஒரு சொல்லை குறிக்கிறதுனால பெயர் சொல். சரிங்களா,
ரெண்டாவது உள்ள ஆன்சர் வந்து தப்பு. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது உரி சொல் அப்படின்னு வருது, இது தப்பு சரிங்களா. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாவதுக்கு ஏ, அதாவது கூற்று சரி ரெண்டு தவறு, இதுதான் இதான ஆன்சர். மீண்டும் பொறுத்துக்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா போலி பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து பேர்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான போலிகள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். பந்தர் முதற் போலி, மைஞ்சு முற்றுப்போலி, அஞ்சு இடைப்போலி, அரையர் கடைப்போலின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எட்டுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா டி. டி எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பந்தர்னா கடைப்போலி, பந்தர்னா கடைப்போலி இதான் ஒன்று. மைஞ்சுனா முதற்போலி, மைஞ்சுனா முதற்போலி. அஞ்சுனா முற்றுப்போலி, அஞ்சுனா முற்றுப்போலி மூணு. இடைப்போலி அரையர் தான் இடைப்போலி சரிங்களா. அதாவது டி தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்பதாவது கொஸ்டின், 2 கிலோ கொடு என்பது டேஷ் ஆகு பெயர் ஆகும். 2 கிலோ கொடு என்பது டேஷ் ஆகு பெயர் ஆகும். இதற்கான ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எண்ணளவை ஆகுபெயர், எடுத்தளவை ஆகுபெயர், கருத்தாவாகுபெயர், நீட்டளவை ஆகுபெயர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி, எடுத்தளக எடுத்தாளவை ஆகுபெயர் சரிங்களா. எடுத்தாளவை ஆகுபெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் இலக்கணம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக படிச்சிருங்க அதை. பத்தாவது கொஸ்டின், மாடு வயலில் புல்லு மேய்ந்தது, இத்தொடரில் வினை முற்றியது கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும், மாடு வயலில் புல்லை மேய்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தொடரில் வினை முற்றியது, வினை முற்றியது இதில் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், மேய்ந்ததுன்னு தான் இணை முற்று. இதை வந்து வினை முற்றுனா இதுதான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறதுனால வினை முற்று, இது மேய்ந்தது ஓகேவா. இது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழி, தாய் ப்ளஸ் மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வகை புணர்ச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகார புணர்ச்சியா, இயல்பு புணர்ச்சியா, குற்றியலிகர புணர்ச்சியா, உடம்பெடுமை புணர்ச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 11க்கு பார்த்தீங்கன்னா பி, இயல்பு புணர்ச்சி சரிங்களா. தாய் ப்ளஸ் மொழி, இது வந்து இயல்பு புணர்ச்சி சரிங்களா. மறுபடியும் ஒரு பொறுத்துக பார்க்க போகிறோம். வேற்றுமை தொகை மலர்விழி, வினைத்தொகை வெண்ணிலவு, பண்புத்தொகை வளர்த்தமிழ், ஓமைத்தொகை சிதம்பரம் சென்றான். இதற்கு நீங்கள் கரெக்டாக அந்த தொகைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகளை இணைக்கணும். ஸோ இதற்கான ஆன்சர் 12க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சி, 12க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வேற்றுமை தொகைனா சிதம்பரம் சென்றான், வேற்றுமை தொகை சிதம்பரம் சென்றான். வினைத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா வளர்க தமிழ், பண்புத்தொகை பார்த்தீங்கன்னா வெண்ணிலவு, ஓமைத்தொகை பார்த்தீங்கன்னா மலர்விழி ஓகேவா. இதுதான் இதற்கான ஆன்சர், கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. 13வது கொஸ்டின் கேட்டிங்கன்னா, பிறப்பு என்னும் வாய்ப்பாடு ஓரிசை சீரில் எந்த அசைக்கு பொருந்தும், பிறப்பு என்னும் வாய்ப்பாடு ஓரிசை சீரில் எந்த அசைக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 13க்கு வந்து நீங்கள் ஏ, நிறைவு, நிறைவு அசைக்கு பொருந்தும் அப்படின்னு வரும் சரிங்களா. நிறைவு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 14, இரட்டுற மொழிதல் அணியில் வேறு பெயர், இரட்டுற மொழிதல் அணிக்கு வேறு பெயர் இருக்குது, அது என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா பிரித மொழிதல், வேற்றுமை, உவமை, சிலேடை. இந்த 14க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி, சிலேடை தான் இதுக்கான ஆன்சர். 14க்கு டி சரிங்களா. மீண்டும் ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வயலும் வயல் சார்ந்து எதுவும் குருதி முஞ்சி முல்லை மருதம் இதழ் பாலை இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. இப்போ அதை பார்க்கலாம். குறிஞ்சிக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும், முல்லைக்கு கடலும் கடல் சார்ந்த இடமும், மருதம் காடு காடு சார்ந்த இடமும், நெய்தல் மாலையும் மலை சார்ந்த இடமும் கொடுத்துருக்காங்க மாற்றி. இது ஈஸி தான், நீங்கள் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் பேசிக்காக. இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ, இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, குறிஞ்சிக்கு ஃபஸ்ட்டு மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைக்கு பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் சரிங்களா, மருதமுக்கு பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தலுக்கு பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். இது நமக்கு நல்லாவே தெரியும். 16வது கொஸ்டின், எந்த ஓசை இருவர் உரையாடுவது போன்று இருக்கும், எந்த ஓசை இருவர் உரையாடுவது போன்று இருக்கும் அப்படிங்கிட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை, செப்பலோசை. இதுக்கு என்ன வரும், 16க்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா டி, செப்பலோசை. எந்த ஓசை இருவர் உரையாடுவது போன்று இருக்கும், செப்பலோசை தான் இதுக்கு ஆன்சர், கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. 17க்கு அடுத்து 17வது கொஸ்டின், வல்லெழுத்துக்கள்
கசதப ஆகிய நான்கு மொழிக்கு டேஸ் வரும். வல்லெழுத்துக்கள் கசதப ஆகிய நான்கும் மொழிக்கு டேஸ் வரும். இறுதியிலா, முதலிலா, இடையிலா, கடையிலா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பதினேழுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதலில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கசதபன்றது முதலில் அப்படின்னு வருது. சரிங்களா? டேஷ் டேஷ் என்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். டேஷ் டேஷ் என்ற சொல்லுறுப்புகளில் பின் வல்லினம் மிகும். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். வந்த தந்த போல போன்ற என ஆக விட தேட. சரிங்களா? இதற்கான ஆன்சர் பதினெட்டுக்கு என்ன? சி. சி என்ன? என ஆக. என ஆக என்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினமிகும் வரும். சரிங்களா? அதுக்கடுத்து இது வந்து பிரித்தல் தருது. சரிங்களா? பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, பொற் ப்ளஸ் கோட்டு, பொன் ப்ளஸ் கோட்டு, பொற்கோ ப்ளஸ் இட்டு, பொன் ப்ளஸ் கோட்டு. சரிங்களா? அப்படி கொடுத்துருக்காங்க. இதை 19 என்ன வரும்? பொன் ப்ளஸ் கோட்டு. சரிங்களா? பொன் ப்ளஸ் கோட்டு. இதுக்கு 19 வந்து பி, பொன் ப்ளஸ் கோட்டு. அடுத்து வந்து சேர்த்து எழுதுறது. விழுத்து ப்ளஸ் எழும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? விழியலும், விழித்தலும், விழித்தலும், விழுத்து எழும். சரிங்களா? எப்படி கொடுத்துருக்காங்க? இதுக்கான இது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இதுக்கு பி, விழித்தலும். சரிங்களா? இதுக்கு வந்து பி, விழித்தலும். 21 கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடிசில் என்பது பொருள். சோரா, சோம்பலா, சோறு, ஊறு, சேருன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோறு, சோம்பல், சேறு, ஊறு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதுக்கு நான் ஆன்சர் 21 என்ன அப்படின்னு கேட்டால், சி, சோறு. அடிசல் என்பது சோறு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 22, அரசன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக. அரசன் டேஷ் என்பதற்குரிய எதிர்பாலை எழுதுக. இதற்கு ஈஸியாக நாங்கள் சொல்லிடலாம். ஏ அரசியா, பி தோழியா, சி தலைவியா, டி செவிலியா. 22 பார்த்தீங்கன்னா ஆன்சர் அரசி தான். அரசனுக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா அரசி. இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் நல்லாவே. 23 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத சொல்லினை கண்டறிக. பொருந்தாத சொல்லினா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். காவார்பெண்டு, நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம். காவார்பெண்டு 23 தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். பொருந்தாத சொல்லுது காவார்பெண்டு. 24 பார்க்கலாம், உங்களை மாதிரி ஆடணும்னு ரொம்ப ஆசை. இத்தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. இதை வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க அந்த சென்டென்ஸு, நீங்கள் திருத்தி எழுதணும். சரிங்களா? இதுக்கான ஆம்சன் கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரி ஆடணும்னு ரொம்ப ஆசை, உங்களை போல் ஆட வேண்டும் என்று மிகுந்த ஆசை, உங்களை மாதிரி ஆட வேணும்னு மிகுந்த ஆசை, உங்களை போல் ஆடமின்னு மிகுந்த ஆசை. 24 என்ன? பி, உங்களை போல் ஆட வேண்டும் என்று மிகுந்த ஆசை. சரிங்களா? இது வந்து தமிழ் கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. தமிழ் வேர்டு கொடுத்து அதை வந்து இங்கிலீஷ் வேர்டில் இருக்கிறத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் நமக்கு. 25, லிஃப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. இதற்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மின்படிக்கட்டு, பி மின் தூக்கி, சி உரைக்க, டி மறைக்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் 25 என்ன ஆன்சர்? பி. பி என்ன? மின் தூக்கி. மின் தூக்கி தான் அதுக்கான சரியான ஆன்சர். கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. 26, இது வந்து அடுத்த பகுதி ஆக்கப்போகுது. இதை நீங்கள் கண்டு கரெக்டாக இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. 25 கொஸ்டின் ஃபஸ்ட்டு பகுதி ஆ, அடுத்த ஆ. சரிங்களா? 26 அதை பார்க்கலாம். எனைத்தானும் நல்லவை டேஷ் விடுபட்ட சொல்லை எழுதுக. எனைத்தானும் நல்லவை எந்த இந்த வந்து சென்டென்ஸில் விடுபட்ட சொல் என்ன? காண்க, கேட்க, உரைக்க, மறைக்க. 26 என்ன? கேட்க தான் இதுக்கான சரியான விடை. சரிங்களா? 27, தோண்டும் மலர்விற்கு மணற்கேணி நீர் சுரக்கும், கற்கும் அளவிற்கு அறிவு வளரும் என்று கூறும் நூல் எது? தோண்டும் அளவிற்கு மணற்கேணி நீர் சுருக்கும், கற்கும் அளவிற்கு வளரும் அறிவும் என்று அறிவு வளரும் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கான விடை என்ன கொடுத்துருக்காங்க? மூதுரை, ஏலாதி, நாலடியார், திருக்குறள். இது எங்கே
கூறியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 திருக்குறளில் தான் இருக்குது. சரிங்களா, ஒரு குறள் வரும், தொட்டனைத்து தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தோறும் அறிவு, அந்த குறள் தான். 28, நண்பர்களின் இயல்பை அளக்கும் அளவுகோலாக வள்ளுவர் கூறுவது. நண்பர்களின் இயல்பை அளக்கும் அளக்கும் கோலாக வள்ளுவர் கூறுவது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஏ நம்முடைய துன்பம், பி நம்முடைய இன்பம், சி நம்முடைய கல்வி, டி நம்முடைய செல்வம். 28 என்ன, இது நமக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து நம்முடைய துன்பத்திலும் நமக்கு நண்பனாக இருப்பவனே நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு குறளில். சரிங்களா, அதான் இது. மறுபடியும் கூற்று கேள்வி தான் கேட்டிருக்காங்க. கூற்று கேள்வின்றது நிறைய இடம்பெறும், அதில் தான் நீங்கள் தப்பு விடுவீங்கன்றதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து எழுதிக்கிங்க. சரிங்களா, இது வந்து இந்த கூற்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூற்று, முயற்சி செய்தால் ஒருவருக்கு வறுமை வந்து சேரும். சரிங்களா, இரண்டாவது கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, முயற்சி இல்லாவிட்டால் செல்வம் பெருகும். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கூற்று 1 சரி 2 தவறு, கூற்று 1 2 சரி, கூற்று 1 தவறு 2 சரி, கூற்று 1 தவறு. சரிங்களா, 29 என்ன, ரெண்டுமே தப்பு தான். சரிங்களா, முயற்சி செய்தால் ஒருவனுக்கு வறுமை வந்து சேருமா சொல்லுங்கள், அப்படிலாம் இல்லைல்ல, நமக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா, அடுத்து பொறுத்துக மறுபடியும் கேட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். நுணுக்கிய கேள்வியர், அதுக்கு பார்த்திங்கன்னா அறன் அல்லாத செயல்களை செய்யாமை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவி செல்வம் பாதுகாக்காமை பேணாமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நுட்பமான கேள்வி அறிவு உடையவர், அறநலற்ற செய்யாமை கேட்பதன் பெருமறிவு. இதற்கான ஆன்சர் என்ன, 30 ஆன்சர் என்ன, ஆன்சர் பி. பிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணோக்கிய கேள்வியார், அதுக்கு என்ன வரும், நுட்பமான கேள்வி அறிவு உடையவர், இதற்கு ஒன்று, பேணாமை பாதுகாக்காமை இதாக ரெண்டு, செவிச்செல்வன் செவிச்செல்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4, கேட்பதன் பெருமறிவு. சரிங்களா, அறனற்ற செய்யாமை அப்படின்னு கேட்டதுக்கு இது 1, அறனல்லாத செயல்களை செய்யாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதான் 4 சரி, இதை 4 இது 3. சரிங்களா, 31 கேள்வி, தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்ற இடம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொல்காப்பியம், கம்பராமாயணம், நன்னூல், மணிமேகலின் 3 ஆப்ஷன் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை 31 என்ன விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ தொல்காப்பியம். சரிங்களா, இதுக்கான தமிழின் கிளவியும் அதனோர் ரற்றே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். இதை நல்லா நான் பதிச்சுக்கோங்க. 32 கேள்வி, தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர், நன்னீர், தண்ணீர், கண்ணீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முன்னீர். முன்னீர் தான் சொல்கிறாங்க, தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று சொல்கிறார்கள். 33, ராமாவதாரம் என தமது நூலில் பெயரிட்டவர் யார், ராமாவதாரம் என தமது நூலுக்கு பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலவர் குழந்தையா, காளிதாசரா, கம்பரா, வால்மீகியா. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, 33, கம்பர் தான் ராமாவதாரம் என தனது நூலுக்கு பெயரிட்டவர். சரிங்களா, 34, கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை, 500, 400, 100, 150. இதுக்கு நம்ம தெரியும், இதுக்கான ஆன்சர் வந்து கலித்தொகையில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 150 பாடல்கள். சரிங்களா, 35 கொஸ்டின், பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது. பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது, தொல்காப்பியமா, பதிற்றுப்பத்தா, புறநானூரா, அகநானூரா. 35 பார்த்திங்கன்னா சி புறநானூறு, புறநானூறு தான் அது கரெக்டான ஆன்சர். சரி, ஏ ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று, சீவக சிந்தாமணின்றது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. சரிங்களா, ஓகே. 40, அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறும் நூல் எது. அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா பி. இதற்கான ஆன்சர் கேட்டிங்கன்னா பி, யசோதர காவியம். சரிங்களா, 41,
நீக்க வேண்டிய கலையாக முனைப்பாடியார் கூறுவது யாது? நீக்க வேண்டிய கலையாக முனைப்பாடியார் கூறுவது யாது? அன்பு, பண்பு, அறம், வன்சொல். இதற்கு 41 டி, வன்சொல், இதுதான் கரெக்டு. 42, மேதையர் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் என்பதற்கு காரியாசான் எதனை ஒப்பிடுகிறார்? விதை விதைக்காமல் தானே முளைத்து வரும் விதைகள், பூக்காமலே காய்க்கும் மரங்கள், காய்த்தும் பழுக்காமல் இருப்பன, விதைத்தும் முளைக்காமல் இருப்பன. இதற்கு வந்து ஏ, 42க்கு விதைக்காமல் தானே முளைத்து வரும் விதைகள். சரிங்களா, பேசிக் கொஸ்டின்ஸ் தான், ஆனால் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் நல்லாவே விடையளிச்சிடலாம். திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காராக பணிபுரிந்தவர் டேஷ். இது வந்து குமரகுருபரா, தாயுமானவரா, நக்கீரரா, இடைக்காடரா கேட்டிருக்காங்க. இதற்கான விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா 43க்கு பி, தாயும் மாணவர். சரிங்களா, 12 ஆழ்வார்களில் முதல் மூவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 ஆழ்வார்களில் முதல் மூவர் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பொய் பேயாழ்வார் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பெரியாழ்வார், மதுர கல்வி ஆழ்வார், குரசேகர ஆழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள். இதில் வந்து ஃபஸ்ட்டு 44க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதான் அதுக்கான ஆன்சர். 45, பெருமாள் திருமொழி பாடியவர் யார்? பெருமாள் திருமொழி பாடியவர் குலசேகர ஆழ்வார், வாண்டாள், நம்மாழ்வார், மதுர கவி ஆழ்வார். இதற்கு எதுக்கு சரியான ஆன்சர் கேட்டினா 45 வந்து குலசேகர ஆழ்வார், அவர் தான் வந்து திருமால் திருமொழி பாடியவர். சரிங்களா, 46, பாட்டுடை தலைவரை குழந்தையாக கருதி பாடப்படும் இலக்கியம் எது? பாட்டுடை தலைவரை குழந்தையாக கருதி பாடப்படும் இலக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா இளம்பகமா, உலாவா, பிள்ளைத்தமிழா, தூதா. 46க்கு சி, பிள்ளை தமிழ். சரிங்களா, இதில் வந்து பாட்டுடைய தலைவனை குழந்தையாக கருதி பாடுவாங்க. சரிங்களா, 47, திருவாரூர் மும்மணிக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவாரூர் மும்மணிக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? அப்துல் ரஹ்மானா, வீரமாமுனிவரா, சுரதாவா, குமரகுருபரா? திருவாரூர் மும்மணிக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா 47 வந்து குமரகுருபரர். சரிங்களா, 48, கருணாகர தொண்டைமான் என்பவன் பரணி இலக்கியத்தில் போற்றப்படும் டேஷ் அரசன், அரசவை புலவன், பாட்டுடை தலைவன், விடுதலை வீரன். இதுக்கு வந்து என்னது? பி, பாட்டுடை தலைவன். சரிங்களா, 49, இது அடுத்த குவஸ்டின், கரிசல் களத்தையும் மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? வண்ண நிலவன், ஜெயகாந்தன், கி ராஜநாராயணன், ஜெயகாந்தன் அப்படி கொடுத்துருக்காங்க, நா பிச்சைமூர்த்தி. இதுக்கான ஆன்சர் 49க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி, கி ராஜநாராயணன். இவர் தான் கரிசல் களத்தையும் மக்களையும் மைப்படுத்தி கரசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர். அடுத்து கடைசி கொஸ்டின், இந்த பாட்டில் பாட்டு ஒன்றில் அடுத்த 50 கொஸ்டின் உங்களுக்கு வரும். இந்த கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். சிலம்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் கூடக்கூத்து டேஷ் ஆட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுகிறது. காவடி ஆட்டமா, தேவராட்டமா, கரகாட்டமா, தப்பாட்டமான்னு கேட்டிருக்காங்க. 50க்கு சி, கரகாட்டம்தான் கூடக்கூட்டு ஆட்டத்திற்கு அடிப்படை ஆட்டம் என்று கருதப்படுகிறது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதல் 50 எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் மாதிரி வினாக்கள் இப்படி தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாட்டில் நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். TNUSRB தயாராகிட்டிருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.